இந்தியாவில் ஜியோ மற்றும் ஏர்டெல் வந்து அவங்களோட ஃபைவ் ஜி சேவையாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று மேலும் இந்த ரெண்டு நெட்வொர்க் வந்து குறிப்பிட்ட சில ஏரியாவில் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து ஃபைவ் ஜி கவரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஓக்லா அப்படிங்கிற ஸ்பீட் டெஸ்ட் ஆப்பை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இன்டர்நோட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஓக்லா ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஓக்லா ஆப்போட ரிப்போர்ட்டை வச்சு ஜியோ பெஸ்ட்டா இல்லை ஏர்டெல் பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் ஒன்று நடத்தியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இந்தியாவோட நாலு நகரமான டெல்லி மும்பை கொல்கத்தா மற்றும் வாரணாசியில் வந்து ஃபைவ் டெஸ்ட் வந்து பண்ணாங்க சென்னை இப்போ லான்ச் ஆயிருக்கு அதனால பண்ணல அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன நெட்ஒர்க்ல வந்து ஃபைவ் ஜி ஸ்பீட் வந்து ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாத்துருக்காங்க சோ இப்போ நம்ம டெஸ்டோட ரிப்போர்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எது பெஸ்ட் நினைக்கிறீங்க ஜியோ பெஸ்ட் நினைக்கீங்களா இல்ல ஏர்டெல் பெஸ்ட் நினைக்கீங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழ கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் முதல்ல வந்து அவங்க டெல்லில வந்து அவங்க ஃபைவ் ஜி டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஜியோ ஃபைவ் ஜி ல வந்து நமக்கு அறுநூறு எம்பிபிஎஸ் வரையும் ஸ்பீடு கிடைச்சதா சொல்றாங்க அதே ஏர்டெல் ஃபைவ் ஜியை பொறுத்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைச்சிருக்கு ஸோ டெல்லியில வந்து ஜியோ தான் பெஸ்ட்

புள்ளி ரெண்டு ரெண்டு எம்பிபி ஸ்பீடு கிடச்சிருக்கு அதே ஏர்டெலுக்கு வந்து ஐநூற்றி பதினாறு புள்ளி அஞ்சு ஏழு எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து ஏர்டெல் வந்து அதிகமான ஸ்பீடு கிடச்சிருக்கு ஸோ இந்த நாலு சிட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பை கொல்கத்தா மாதிரி மூணு சிட்டிலையும் ஜியோ வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கு வாரணாசியில வந்து ஏர்டெல் பெஸ்ட்டாக வந்திருக்கு

செலுத்துவாங்க ஏன்னா அவங்க வாங்கினதை எயிட் ஹண்ட்ரட் மெகாஸ் இருந்தால் வாங்கியிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் மெகாஸ் வாங்கலங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஒருவேளை சி பேண்டை மட்டும் பயன்படுத்தினா ரெண்டு நெட்வொர்க்கும் ஜியோ வந்து பெஸ்ட்டாக வரும் மற்றபடியாக எல்லா ஏரியாவும் கவரேஜ் கொடுக்கணும்னு சொல்லி ஜியோ முயற்சி பண்ணாங்கன்னா ஏர்டெல் பெஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சிட்டி சைடுல கண்டிப்பாக ஜியோ தான் அதிகமாக பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சிருக்கு சோ நீங்க என்ன நெட்ஒர்க் பயன்படுத்துறீங்க ஜியோ பயன்படுத்துறீங்களா இல்லை ஏர்டெல் பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது கீழே கமசேஷன் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க ஜியோ அல்லது ஏர்டெல் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கீழ்காமல் மென்ஷன் பண்ணுங்க சொன்னாரும் டெக் இன் தமிழிக்காக மற்ற விட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்